வடலூர் சத்திய ஞான சபையில் வள்ளலார் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கடலூர் மாவட்டம் வடலூரில் 148வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பாடிய பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து வள்ளலார் பிறந்த மருதூரில் உள்ள அவரது இல்லம் வள்ளலார் தண்ணீரால் விளக்கு எரிய செய்த கருங்குடி, அவர் சித்தியடைந்த மேட்டுக்குப்பம் ஆகிய இடங்களிலும் கொடியேற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவின் போது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை தைப்பூச ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. வள்ளலார் சித்தி பெற்ற திரு அறை தரிசனம் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. சுத்த சன்மார்க்க கொடியேற்றப்பட்டு உலையாளுகின்ற கொடியேற்றப்பட்டு அந்த சராசங்களை காத்துக்கொண்ட அருகின்ற கொடியேற்றப்பட்டு நாளை காலை 6 மணிக்கு 7 கேள்விக்கு ஜோதி தரிசனத்தை காணுகின்ற லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வடலூர் பெருநிலை வந்து வள்ளலார் திருவருளை பெறுவதற்காக சன்மார்க்க குருவருளை பெறுவதற்காக வருகின்றார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.